டாகிடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வாய்ஸ் ஓ சைனிங். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் 82வது நாள், 83வது எபிசோட், 24/12/2021 அன்று நிகழ்ச்சியுடைய முதல் பாகத்தை விமர்சனத்தை எபிசோட் வரும். முதல் பாகத்தில் வந்து பாவனி அமீருடைய இஷ்யூஸ், அதுக்கப்புறம் தாமரையுடைய ஃபேமிலி உள்ளார வந்தாங்க. இதுதான் வந்து முதல் பாகத்தில். இல்லை, நான் அதான் சொல்ல நினைச்சேன். நேரா நம்ம வந்து பாவனி அமீர் இஷ்யூக்கு போயிருவோம். ஏன்னா நிறைய தாமரையை பத்தி பேசிட்டோம். அங்க போயிடலாம் அப்படி பேச, அதை விட்டுடுங்க. அது அவங்க அது தனியாக இருக்க கதை. நம்ம வந்து இந்த புகை போட்டு வெளியெல்லாம் வெளியே வர வைக்கிற கதைன்னு வச்சுக்காங்களேன், அது ஒரு பக்கம் கதறிட்டு கிடக்கட்டும். அது வந்து அந்த கதறல்கள் மூலமா அவங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அந்த விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கதறல்கள் நிறையவே இருக்கு, அது வரட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட், இந்த நேரத்தில் வந்து நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்து. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த நாளில் எல்லா நலமும் வளமும் எல்லாரும் பெறணும் அப்படின்றதும், நம்ம நேயர்கள் அத்தனை பேருக்கும் எல்லா சுகங்களும் பெற வேண்டும் என்பதை நம்ம ஜீசஸ் கிட்ட வேண்டிக்குவோம். ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆமீர் அண்ட் அவங்களும் ஒரு குழப்பத்துல இருக்காங்க. வெளியில வந்து சொல்லும் பொழுது அதுல என்ன போயிருக்குன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு, அதாவது ஒரு வாரம் பேசுறதுலாம், நம்ம ஒரு வாரம், அதாவது அவங்க அக்கா சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி எப்பயோ நடந்த விஷயத்த இருந்து பேசிட்டு போறாங்க. ஸோ அதனால ஒரு வாரத்தில் நடந்ததா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்ததா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க நிறையவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு, அவங்க அக்கா வந்து அவருக்கும் அமீருக்குமான, ராஜுவுக்கும் அமீருக்குமான டிஸ்கஷனை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அமீர் விட்ட வந்து ராஜு சொல்வார், அடிச்சு விளையாடாதீங்க, அது வந்து எங்கேயாவது மாத்தி வலிக்க போதுன்னு உங்களையே மாத்தி சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அவர் எடுத்துட்டு வருவாரு. மற்றபடி வந்து பெருசா எதுவும் வந்து அவருக்கான அந்த அந்த இடத்துல வந்து அமீர் என்ன சொல்வார் அப்படின்னா, இல்ல அவங்களும் வந்து என் கூட வந்து அம்மா தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்பவும் வந்து அவங்களுக்கான முக்கியத்துவத்தையும் எதுவும் கொடுக்காதீங்க. எல்லாத்துலேயும் ஒரு அளவு இருக்கட்டும் அப்படின்றது தான். ஏன்னா அது மாதிரியான அம்மா, அது மாதிரியான அக்கா, அது மாதிரி தங்கைகள் எல்லாரும் பார்த்துருக்கோம். ஸோ உண்மையிலே அது மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஆ இல்லை, இது உடனே வந்து அப்படியெல்லாம் நீங்கள் கூறாதீங்க, நடக்காததே யோசிக்காதீங்க, நடக்கலை அப்படின்னு யோசிக்காதீங்க. நடந்திருக்கு, நடந்த விஷயங்களுக்காக பேசுறோம், நடந்தவங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். அது ஒரு ஒரு ஒன் லைனாவே இங்கே சொல்லிடுறேன் நானு. சோ அதுக்கப்புறமா இல்லை, அதில் இன்னொரு ஒரு கமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நம்ம எப்பயுமே இந்த விஷயங்களோட தான் நம்ம கலந்து பேசிட்டு போயிட்டு இருப்போம். அதுல வந்து மீட்டாத ஒரு வீணை என்னை மீட்டும் நேரம், யாரெல்லாம் ஜாக்கி பாடும்பொழுது வந்து இது மாதிரி ஏதோ ஒருத்தர் ஒரு ரெக்கலாக கமெண்ட் போடுறது, கீழே ஒருத்தர் அழகாக போட்டிருக்காரு, நிறைய பேர் லைக் பண்ணிருக்காங்க போல இருக்கு. கிரி கிரி போட்டிருந்தாப்ல. அப்படியா? அதுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு, கிரி தான் போட்டிருந்தாரு. கிரி, தேங்க்யூ கிரி. அதை சொல்லியிருக்காரு, ஒரு படம் நல்லா இல்லை, ஒரு வாட்டி பாக்குறீங்க நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப வந்து பாத்துட்டே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுக்காங்களேன். சரி, இதுதான் ஃபார்மெட். அதில் இன்னொருத்தவங்க கூட கமெண்ட் போட்டிருக்காங்க, முக்காவாசி உங்க கதையை தான் பேசுறீங்க, நாங்க எங்க கதையை தான் பேசினா நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இது இன்னைக்கு நேற்றுக்கு பண்ணல, 4 வருஷமா இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த சேனல் இப்படி தான். அதனால தான் 5000 4000 போனால் கூட எங்களுடைய கொள்கையிலேருந்து நாங்கள் ஒருபோதும் நாங்கள் பின்வாங்கினதே கிடையாது. இதில் ரொம்ப நெருக்கமானவங்களாம் வந்து இந்த தாமரை சப்போர்ட்ல வந்து இழந்தது நிறையா. ஆமாம், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நான் பெரியார் சொன்னது தான், நான் சொல்லிட்டேன், நான் பண்ணுறேன்றதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஓம் மனசுக்கு ஓம் புத்திக்கு என்ன தோணுதோ அதை நீ ஃபாலோ பண்ண. ஜாக்கி என்ன சொல்லிட்டாரு, ஜாக்கி சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக வராத. ஓம் புத்திக்கு ஓம் மனசுக்கு ஒன்று சரின்படுதா, அதை செய், அதை ஃபாலோ பண்ணு. ஏன்னா நான் சொல்லிட்டேன், நான் பண்ண அப்படின்றதுக்காக நீ என்ன வராது, என்ன மாத்தவும் முயற்சிக்காத. கண்டிப்பா இதுக்கெல்லாம் நான் அவர் அதான் சொல்லுவார். இன்னைக்கு வந்து ஒரு நினைவு நாள், இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு எனக்கு தெரியாது, இது இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு தெரியாது, ஆனால் எனக்கு தோணுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வர, அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பெரிய லாஸ், நிறைய மிக நெருங்கிய நண்பர்கள் எல்லாமே வந்து உங்களுடைய பாயிண்ட் எங்களுக்கு பிடிக்கலன்னு போனோம். இன்றைக்கி கூட வந்து தன்சன் ஒரு பையன், அவன் வந்து கமெண்ட் போட்டிருந்தான் ஒரு பக்கம், இப்போ தான் எனக்கு புரியுதுன்னா நீங்கள் உங்கள் மேலே பயங்கர கோபம் இருந்தது, இப்போதான் எனக்கு புரியுது. அதை நான் சொன்னேன், ஏன்னா நீ வந்து தேங்க்ஸ் சொன்னதுக்கு, ஐயோ தேங்க்ஸ்லாம் சொல்லுறேன், யார் சரி நம்மளுக்கு கார் கொடுத்தவன அந்த பையன் தான், அவன் தான் சொல்லிட்டு போனான். ஆனால் ஒரு கோவம் இருந்தது, உங்ககிட்ட தான் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறதுல நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில்
அவன் வந்து அதை யோசிச்சுட்டு அப்படியே போயிருந்த பிரச்சனை இல்லை. அதை வந்து என்கிட்ட பகிர்ந்து அந்த இடத்துக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஆக்சுவலி அதுதான் நான் அவன்கிட்ட சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ். ரைட், இப்போ நம்ம போல. அதனால வந்து அந்த ஃபனி காய்ஸ்லாம் விட்டுட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம், நிறைய மாதிரி பார்த்தாச்சுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால எல்லாரும் ஒரே ஒரு சின்ன ஒரு இது மட்டும்தான் நம்ம ரிப்ளை இங்கே வருங்க. பேசவே மறந்துடுறீங்க பேச வேண்டியது முன்னாடியே பேசிருங்க. அதனால ரெண்டாவது வந்து பேசிட்டீங்கன்றது யாரும் ராஜிக்கலாம் நிறைய விஷயங்கள் சொல்றது கரெக்ட். ஏன்னா நான் வந்து ஒரு தடவை ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னதே மறந்துட்டேன். ஏன்னா அந்த ஸ்டோரிக்கு ரெண்டாவது ஸ்டோரி வந்துருக்கே வந்திருக்காரு. இங்க ஒரு பெரிய ஸ்டோரி போயிட்டு இருக்குது, அதுக்குள்ள தூங்கி விழுந்து உடம்பு அவங்களுக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால அப்படியே வந்து சீக்கிரமா கடகடன்னு முடிச்சுட்டு அந்த லாஸ்ட்டா ஸ்ட்ரைட்டா ரசத்துக்கு போயிட்டு அப்படியே முடிச்சோம், இலை முட்டு வந்துருமா அந்த மாதிரி கதையா எனக்கு முடிச்சோம். அதுல கதையாது இந்த பின்னங்கால் பிள்ளைகள் போடுற மாதிரி வந்து ஓடி ஓடி எனக்கு முடிச்சோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் உண்டு. ரைட், இதில் வந்து அவருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சரி எப்பயுமே ஒரு ஆண் பெண் உறவு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பிடிச்சவனை விட்டுற முடியாது. எக்காரணத்தை கொண்டும் பிடிச்சவனை, மனசுக்கு பிடிச்சவனை, மனசுக்கு பிடிச்சவளை விட்டுற முடியாது. ஏதோ ஒரு 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 சப்போர்ட் ஒன்று கொடுத்து அவங்க கூட இருக்கிறதுக்கு தான் தோணும். வசரம் கட்டன் ரைட்டாக வெட்டிட்டு போகணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா பிடிச்சிருக்கு. சில உறவுகள் வந்து அதுக்கு மேலே போகாதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்து அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம தள்ளி போயிட்டே இருப்போம். காரணம் என்னன்னா, நகர முடியாது, அவ்வளோதான். நோதர் கோ அப்படின்றதா. இப்போ இதில் வந்து அவங்க ஆமீர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா, அமீர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா, உங்ககிட்ட அந்த நாலு நாளுக்கு அப்புறம் நான் பழகிறதுல எங்கேயாவது நான் எல்லாம் மீறேனான்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்க நான் சொல்கிறாங்க, அச்சாச்சா அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்றாங்க அவங்க. ஆனாலும் இந்த உறவு இதுக்கப்புறம் எப்படி போகுன்றது பயம் இருக்கு அவங்களுக்கு. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துருமா, இல்லை வந்து இதுக்கு மேலே அவன் ஏதாவது சொல்லும்போது நம்மளுக்கு அது பதில் ஏதாவது சொல்லாமல் போக முடியுமா? இப்போ இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ ஏன்னா இந்த பிக்பாஸ் வீட்டை பொறுத்தவரையும் மனசு தான் எல்லாமே. இப்போ தனக்கு ஒரு பெரிய வழி இருக்கும்பொழுது, இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க இன்றைக்கி வந்து அவர் வந்து அழுதார். ஆக்சுவலி நான் ரொம்ப சேட்டை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு வராமல் போயிட்டாங்களோ அப்படின்னு போது, உங்க போய் அழும்போது உங்க போய் போய் ஹக் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த எந்த இடத்துல வந்து காயின் திருட்டு வச்சான்றது ஹக் பண்ணிட்டு வராங்க வச்சாங்கன்னா. ஸோ அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த ஒரு பயம் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்குது. அவருக்கும் அந்த பயம் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து ரொம்பவும் போயிட்டோமோ, அதனால ஒரு கட்டத்துக்கு, அதாவது என்ன தான் மண்டையில் திருப்பி திருப்பி அடித்தாலும், இது வேணான்னு ஒன்று ஒன்று விட்டுட்டு போகணும்னு நினச்சாலும் அவங்களால முடியவே முடியாது. அது வந்து ஒரு விஷயம் வந்து அந்த வீட்டுக்குள்ளார பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஆட்கள் தேவைப்படுற. ஆமாம், வெளியே வந்தப்போ ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு படம் பார்ப்பீங்க, ஒரு மொபைல் பார்ப்பீங்க, டக்கு டக்குன்னு டைவர்ட் ஆகிடும். வெளியிலேயே வந்து நம்மளால வந்து நம்மளுடைய காதலையோ நம்மளுடைய பாசத்தையோ நேசத்தையோ மறக்க முடியலன்னு வச்சுக்காங்க. உண்மை. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்பொழுது இது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அது அதுதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்குவாங்க. அவங்களால ஏன்னா வேற டைவர்ஷனே கிடையாது, எழுந்தா இவங்க தான் பார்க்கத்தான் ஆகணும். இது நக்கலும் விடுறாங்க, வெளியில இருக்கவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க. இந்த உறவு எதை நோக்கி போகின்றது அப்படின்ற ஒரு குழப்பம் ரெண்டு பேருக்குமே இருக்குன்னு வச்சுக்காங்களா. ஸோ அதுதான் ஆக்சுவலி அதுதான். அதன் பிறகுதான் வந்து தாமரையோடைய பையன் வந்தாப்ல. ஆமா, ஸோ அது மாதிரி ஒரு சின்ன சாங், அது ரொம்ப நல்ல சாங். அது மீட்டாத ஒரு வீணையனை மீட்டும் நேரம், புதிரான ஒரு பாடல் பொருள் சொல்லும் நேரம், ஆகாய பூக்கள் மழை தூவும் நேரம், மனதின் ராகம் அப்படின்னு வரும். ரொம்ப கஷ்டமான சாங் இது. ஆக்சுவலி இது வந்து எனக்கு தெரியாது, இந்த பாடுறதுக்கு பாடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பூந்தோட்டம்னு ஒரு படம். அதில் அதில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு எரிஞ்சு உள்ள ஒரு பொண்ணு, முரளியில் வந்து ஒரு அடியாள் அவர். ஆக்சுவலி எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்து இவர் ஹெல்ப் பண்ணுவார். ஆக்சுவலி அந்த டைமில் உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் வரும். ஒரு வீடை வந்து ரகுவரன் கோஷ்டி வந்து அதை ஆட்டையை போடுறது பார்க்க இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். என்ன படம் சார்? தேவயானியை நடிச்சுப்பாங்க மேடம். பீச்சில் உட்காந்துருப்பாங்க நிறைய பேருக்கு அதை புரிஞ்சுக்கிறாங்க. ரைட், இப்போ அடுத்தது வந்து தாமரையுடைய பையன் வந்ததுமே அவங்க வந்து பயங்கர ஹாப்பி. தாமரை ஒரு அம்மாவுக்கும் ஒரு பிள்ளைக்குமான அந்த பாசம் அதை நம்ம வந்து உணர பிடிச்சது. அவங்க அதே மாதிரி வந்த உடனே வந்து பெரிய பையனை பத்தியும் கேட்பாங்க, அண்ணன் வரலையாப்பா, நீ யாரோட வந்த, தனியாவா வந்தனா? அந்த பையன் பயங்கர தெளிவுதான். அது வந்து பையன் சொல்லும் திரும்ப திரும்ப, அவன் தனியா தான் வந்தேன், அப்பா என்னை கார்ல அனுப்பிச்சு விட்டார் அப்படின்னு சொல்ல சொன்னாங்களா அப்படின்னாங்க. அதே மாதிரி உள்ளறைய ஆக்சுவலா கேட்பாங்க, இப்படிதான் சொல்ல சொன்னாங்க. நெருப்பு ஆக்சுவலா கேட்கும்போது ஆமா அப்படின்ற, அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னு தலையாட்டம் அந்த பையன். சோ
அந்த அந்த பையன் வந்த உடனே அந்த அந்த வீடு அந்த விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு வந்து ரொம்ப புதுசு இல்லையா. அவன் வந்து பயங்கர சேட்டை பண்ணுவான் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுதே என்ன பண்ணுவாங்க இவரு சிபி அண்ட் பிரியங்கா ரெண்டு பேரும் தான் வேலையை பண்ணுவாங்க. உனக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் நீ பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடையர்னா உடையர் இல்ல உனக்கு இந்த பொம்மை எல்லாம் ஏதாவது பண்ணா பண்ணு அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த பையன் மேல நான் தப்பே சொல்ல மாட்டேன். அது குழந்தை குழந்தை டீன் என்ன வந்து அந்த என்ன சொல்லுது டீன் ஏஜ் தான் இருக்கிற ஒரு பையன் ஒரு துருத்துருப்பான பையன். அவங்ககிட்ட சொன்ன அப்புறம் அவன் எல்லாத்தையும் போட்டு உடைய ஆரம்பிச்சிட்டான். பிரியங்கா அதுக்கு மேலே வந்து எங்களால் முடியலனா அவங்க உடறான் நீ உடறான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறது வந்து ரைட். அப்புறம் வந்து பிக்பாஸ் வந்து ஒரு காஷன் கொடுத்து இது மாதிரி உடைக்காம பாருப்பா வீட்டை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. உடைக்காம பாருன்னு மட்டும் சொல்ல ஓங்கி ஒரு உதவுழும் தெரியும்ல பாத்தீங்களா. ஆமா ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க அவர் வந்து பயங்கர அந்த சேட்டை பண்ணுவார் டக 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 டக்குன்னு போய் எல்லாத்தையும் கலைக்கிறது அதை உடைக்கிறது உடைக்கிறது திடீர்னு என்ன பண்ணுவார் கிச்சனுக்குள்ளாரெல்லாம் ஓடும்போது பிரியங்கா என்ன செய்வாங்க கையை உள்ள விடு அப்படின்வாங்க. பொதுவாக நம்ம வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தும் போது டக்குன்னு வந்து நம்ம வந்து எல்லாரையும் வந்து அத்தன் தானே சொல்ல சொல்லுவோம் மோஸ்ட்லி அப்படிதான் வந்து சொல்லுவோம் அத்தை ஆண்டியை சொல்லு அத்தை சொல்லு இவங்க எல்லாருமே சித்தி சொல்ல சொன்னாங்க. ஆக்சுவலி ஆம்பளைங்களாம் மாமா ஆகிட்டாங்க சித்தி ஆகிட்டாங்க பாவனி சக்கலட்டி ஆகிட்டாங்க அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் அபார்ட் ஃப்ரம் திஸ் இந்த இதுக்கும் சப்ஜெக்ட் இல்லாத ஒரு விஷயத்துக்கு போகும். பிள்ளை வளர்ப்பு அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது உங்களுக்கும் அவங்க பிள்ளை நான் வந்து இந்த கடைக்கே போகல பொதுவாக சொல்கிறேன். இந்த ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒரு சில பசங்கள்லாம் போகும்போது எடுத்து உடைக்கிறது போகிறது அவனுக்கு அது வந்து பொக்கிஷம் பத்து பைசா செலவு பண்ணி வாங்கி வச்ச விஷயமா இருக்கும். போய் அந்த டிவிலாம் உடச்ச வீடுலாம் இருக்குது டிவி ஃபிஷ் டேங்க்லாம் உடச்சிட்டு வந்த வீடுகள்லாம் இருக்குன்னு வச்சுக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு ஆர்டிசம் குறைபாடு இருக்குது ஒரு எனர்ஜி அதிகமான பையனுக்கு இருக்குது அது ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ அந்த குழந்தை வந்து பண்ணுறது தான் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ உன் குழந்தைக்கு செல்லம் கொடுக்குற அப்படின்றதுக்காக ஓரம் வீட்டில் போய் எல்லாத்தையும் உடைக்கிறதும் குழந்தை தானே அப்படின்னு சொல்கிறதும் வீட்டு நீ என்ன வேணும் வாங்கி வை ஆப்பிள் லேப்டாப் வாங்கு ஒரு 70,000 / 80,000 கீழே டொம்முன்னு போட்டோம் குழந்தை வச்சுக்கோ என்ன வேணாலும் பண்ணு. இன்னொருத்தன் வீட்டில் போய் உடைக்கிற உரிமை உனக்கு கிடையாது உன் பிள்ளை அப்படி இருந்தால் கூட்டினே போகாது அது அசிங்கம். அங்கே போய் குழந்தை தானேன்னு அவங்கும் அதாவது சொல்லுங்க இல்லை அந்த குழந்தை மேலே தப்பே கிடையாது. இங்கே வந்து நான் வந்து இந்த குழந்தைய தப்பே சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தடவை இது உடைக்கும் பொழுது ஏய் அப்படின்னு சொன்னால் அதுக்கு புரிஞ்சிடும். மிரட்டல் ஒரு மிரட்டல் இரண்டு அடிகள் கூட நீங்கள் போடலான்னு நான் தப்பே கிடையாது. அதாவது இல்லை முதல்ல அதுதான் சொல்கிறேன் உணர்த்தத்துக்கே வந்து யோசிப்பாங்க. உணர்த்தத்துக்கே இப்ப வந்து ஒரு புதிய வளர்ப்பு முறையா இருக்காது. ஆமா ஐயோ எதுவும் அவனாவே கத்துப்பான். ஐயோ அவனா கத்துக்கிட்டுமா நீ வீட்டுல வச்சுக்கோ நீ என்னவா பண்ணிக்கோ ஊரா வீட்டுல போய் வச்சு அவன் ஒரு ஷோகேஸ்ல என்னனோ வாங்கி வச்சிருப்பான் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு புள்ளதானே அப்படின்னு சொல்லி உட்கார்றது வந்து என்ன பொறுத்துல ஏற்படுறதுல தாமரை சொல்றது நம்ம சொல்றோம்ல அதுக்கு நிகரான ஒரு விஷயம் இது. இந்த குழந்தை அதை பொதுவாக சொல்கிறேன் நான் நீ வந்து என்ன நீ வந்து கோமாரிகத்தில் கூட ஒரு பிள்ளை பற்றி வச்சுக்கோ எப்படி வேணாலும் வச்சுக்கோ சங்கு என்ன ஒன்றாலும் நம்ம ஒரு மரகதம் கோமேதம் கூட வச்சுக்கோ உங்கள் வீட்டில் வச்சுக்கோ ஊரா முட்டை எட்டு போயிட்டு அந்த வேலையை பண்ணாதீங்க போகாதீங்க யாரும் உங்களை கூப்பிடல. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படி கூப்பிட்டு அங்கே உடச்ச பேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கும் எப்படி இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஃபேமிலி அங்கே தாராளமாக கூப்பிட்டு போங்க. பட்டு இது ஒன்றும் இல்லை யாழினியோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டு கேட்டே வந்து ரிமோட்டில் தான் திறக்குது உள்ளார ஒரு 3 பென்ஸ் கிட்ட நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க வேறு விஷயம். ரெண்டு பசங்க போய் அங்கே வந்து விளையாடுறதுக்கு போச்சு அவங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டாங்க அவங்க 3 பேர் இவங்க 3 பேருக்குள்ள மீட்டிங் போட்டாங்க. நம்ம ரேஞ்சுக்கு அது ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கம்லாம் போகவே மாட்டேன் அது மாதிரிலாம். பட் அது மாதிரி ஃப்ரெண்டு தான் யானி கிடையாது நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி தித்தினோண்டு ஏதோ என்னது இலையில வச்சு கொடுத்தான் அன்றைக்கி இந்தியன் காப்பியாக அது விவேகானந்தா காப்பியில் ஏதோ ஒரு இவ்வளோண்டு இலையில வச்சு கொடுத்தான் என்ன மேடம் என்ன சக்தி இருக்கோ செய்வோம். ஆனால் அந்த வீட்டுக்கு போய் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு புத்தர் அவங்க பாட்டியோட ரூமில் ஒரு புத்தர் அந்த புத்தர் அப்படியே உடச்சிச்சிங்க எல்லாம் சரி அவங்க அப்படியே அது என்ன அந்த அதுக்கு பின்னாடி என்ன வரலாற்று பின்னாடி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி அந்த ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க அவங்க எங்க யானை சொல்லுச்சு ரொம்ப வந்து எங்களை வந்து திட்ட முடியல அவங்களால முடியலப்பா அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டடா எங்களை பார்த்தாங்க நாங்கள் சாரி சொன்னப்ப அப்படின்னு சொல்லிட்டு
இதுங்க வந்து அதை விட கொடுமை என்னன்னா அந்த அம்மா அவ்வளோ எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்த புத்தர் அது. ஆமாம், இதுங்க என்ன பண்ணிருக்கு, சரி குழந்தைங்க தானே நாங்கள் உனக்கு அதே மாதிரி புத்தர் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு எதையோ ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போய் வர காட்டியிருக்கா அவங்க கிட்ட. ஒரு சுஜாதா ஒரு கதை ஒன்று இருக்கு ஆக்சுவலி. ஒரு வீடு வந்து விற்க போகிறாங்க அப்படின்னதும் தங்கச்சிக்காரி வந்து அங்கேருந்து கிளம்பி வர மாதிரி வந்து அது மொட்டை மாடிலாம் ஆனால் வீட்டை விற்க போகிறாங்கும்போது மொட்டை மாடிக்கெலாம் போய் பார்த்து வருவா. ஏன்னா அங்கே அவளுக்கான லவ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து இப்போ ரீசெண்டாக ரீசெண்டாக சில பெண்களும் அது சிவரஞ்சனியும் சில பெண்களும் கூட வந்து இங்கேருந்து கடலூரில் போய் அந்த கப்பெல்லாம் பார்த்து பார்த்துட்டு வருவாங்க. அது என்னன்னா இது மாதிரி நிறைய உணர்வுகள் இருக்குது அதுக்குள்ளே பின்னாடி. அதெல்லாம் நம்ம வந்து சரி ஒரு குழந்தைன்னா வந்து விளாடும் சொப்பு சாமான் வச்சுன்னு விளாடும் போகும். சில இது அறந்தவாள் தனங்கள்லாம் நிறைய இருக்குது, போகிறது போட்டு உடைக்கிறது அதை எடுக்கிறது இதை மேலே ஏறுறது அதில் இறங்குறது. உன் வீட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ கருமம், அதை எடுத்து போய் வெளியில் விட்டுட்டு மாதிரி வந்து பண்ணி அந்த மாதிரி ஊடு இருந்து உங்களுக்கு நண்பர்கள் பிரச்சனையே இல்லைப்பா. ஆனால் இந்த மாதிரி ஒரு நடுத்தர குடும்பங்களை நான் சொல்றது அந்த வீட்டில் பெரிய வீடு தான் அவங்க வீட்டிலும் எல்லாருக்குமே. எனக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது, எனக்கு வந்து ஒரே ஒரு ஒரு சின்ன விஷயம் யானியோட அந்த ஸ்கேன் சிடி இருக்கு இல்லையா, எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து சிடியா கேட்டு வாங்கிக்கிட்டேன் அப்பவே. எனக்கு வந்து ஸ்கேன் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து அந்த பேப்பரா வேண்டாம், எனக்கு சிடியில வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த சிடியை வாங்கிட்டேன். அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. அதுதான் ஒரு ஒரு பொருளும் அவன் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பான், லேப்டாப் வச்சிருப்பான், தண்ணி ஊத்தின குழந்தையில இருந்து எனக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும். அதாவது குழந்தைய பொறுத்தவரையும் நம்ம தப்பே சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து இந்த நோட் புக்கும் ஒண்ணுதான், லேப்டாப்பும் ஒண்ணுதான், ஆப்பிள் ஒண்ணுதான். அது 40,000 to 40,000 உத்தேசம் தெரியாது குழந்தைக்கு. கற்றுக் கொடுக்க வேண்டியது குழந்தைக்கு, கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி மரியாதையாக பேசணும், இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறதான் வந்து ஒரு பெற்றோருடைய கடமை. அதை எதுவுமே பண்ணாமல் அது குழந்தை தானே உன் வீட்டில் வச்சுக்கணும் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, தப்பே கிடையாது. அடுத்த வீட்டில் எட்டு போயிட்டு அவன் இதை வந்து அதை அறுக்க வேண்டாம்ன்றதுங்க நான் சொல்கிறாங்க ஆக்சுவலி. உண்மையிலே ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதை உங்கள் வீட்டிலே ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணாதீங்க. ஆமாம், ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கப்புறம் தெரியாமல் தெரியாமல் போயிடும். இது இது நம்ம வந்து திடீர்னு போய் நீங்க ஒரு ஒரு கட்டத்துல வந்து இதை வந்து கண்டிக்கிறப்ப அந்த குழந்தைக்கு வந்து அது புதுசா இருக்கும். அதுக்கு வந்து நீ இவ்வளவு நாள் வந்து என்கிட்ட அதை ஒண்ணுமே சொல்லலையே. நான் நிறைய விஷயத்த அதாவது உங்களோட உடையிற ரேஞ்ச் ஏறும்பொழுதுதான் உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு நீங்க உடைச்சதுக்கப்புறம் நீ எங்க எங்க அம்மா இருக்கிறேன், நான் வெளியில இருக்கேன், நான் இப்பதான் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம் பர்ச்சேஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து வீட்டுல சேர்க்க மாட்டாங்க உண்மை, புரியுதுங்களா? அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு இதுல எனக்கு ஒரு பாதிப்பு இருக்கு ஆக்சுவலி. அது என்ன சொல்றேன் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு குமாஸ்தா, துணிக்கடை குமாஸ்தா. அவர் என்ன பண்ணார், என்னை வந்து அவங்களுடைய ஓனர்கிட்ட கூட்டிட்டு போனார். நம்ம வீடு கூரை வீடு, அது பெரிய பணக்கார வீடு, நல்லா கண்ணாடிலாம் வச்சு ஏசிலாம் அந்த காலத்தில் ஃபோன்கெலாம் இருக்கிற வீடு. அங்கே போனதுமே நம்ம குரல்லாம் வந்து டமாரம் குரலாச்சே, டமாரோட 10-30 குரல் நம்மளுது ஆக்சுவலி. டமால் டமால்னு கத்தம்னு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாயிடுச்சு அவருக்கு. டேய் கத்தாதரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பேசுறதே அப்படிதான். ஏன்னா நம்மளுக்கு பேசுறதா எதிரொலிக்குது அந்த வீட்டுலலாம், நம்ம வீட்டுல அவன் ஜாலியா இருக்கும். பயம் கத்தாதரா கத்தாதரான்ற எங்க அப்பா. இது ஒரு சம்பவம் ஒண்ணு, நம்பர் ஒன்னு. ரெண்டாவது ஒரு சம்பவம் நடந்து, எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. எங்க அப்பாவும் நானும் கடைசியாக ஒன்னாக ரெண்டு பேரும் இணைந்து பார்த்த ஒரே படம் ஒண்ணு இருக்குது, அது பேர் தூரலின்னு போச்சு. ரமேஷ் தியேட்டர்ல 4 ரூபா டிக்கெட் எடுத்து போட்டாரு எங்களை. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்து போயிட்டாரு, நான் எங்க அப்பா பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் டீசன்சி இன்னும் என்ன ஸோ இது மாதிரிலாம் வந்து பெத்த பிள்ளைகிட்டே இருக்கும்பொழுது இன்னொருத்தவங்களாம் யோசிச்சு பாருங்க. அது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மன சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அதனால் அதை பார்த்து இது வந்து ஒரு ஜென்ரல் அட்வைஸ் யாரையும் நம்ம சொல்ல. அதே நேரத்தில் தாமரோட பையன் அப்படி செஞ்சதுக்கு ரெண்டு பேரும் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். சிபியும் பிரியங்காவும் தான் அந்த குழந்தை பண்ணது தப்புக்கு வந்து முழு காரணம். அதே மாதிரி நிருப்பும் பிரியங்காவும் நடுவில் ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க, அது தீது போட்டு ஓடுறா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் இருக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்க உடைப்பாங்க. அவங்க வீட்டுக்கே போகும்போது ஏதாவது ஒன்று வாங்கி ரஜினிகாயாலோ இல்லை வந்து கமல் கையாலோ வாங்க மொட்டுன்னு போட்டு உடச்சா அப்போ தெரியும் அவங்களுக்கு கதைன்னு வச்சுக்காங்களா. அப்போ அது வந்து பிக் பாஸ் கரெக்டாக சொல்லி கண்டிச்சு சொல்லுவார் அந்த பையனை. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் தாமரையை பாராட்டணும் அப்படின்னா, அவங்க வந்து இவர் வந்த உடனே எல்லாரையும் பேர் சொல்லுவார், இதுவா இது நிருப்பு
ராஜு மாமா சிபி மாமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து சொல்லி கொடுப்பாங்க அந்த பையனுக்கு. அப்படிப்பட்ட துடுக்கான பையன் கிடையாது, நீங்க கொடுத்த செல்லத்துக்கு தான் அந்த பையன் வந்து செஞ்சானு. அந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் எதுவுமே செய்யல. அப்ப அந்த குழந்தையார செய்ய முடியுது. எனக்கு ஒரு கசின் அவனுடைய பையன் அது மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசினாலும் புரியல. புரியுதுங்களா? அவங்க அம்மா கிட்ட நான் பேசினாலே ஏதாவது ஒரு நடுவில் வந்து டான்ஸ் ஆடுவான், முடிய பிடிச்சிருப்பான், ஈத்துன்னு போயிடுவான், அது மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு என்கிட்ட நிறைய பேசணும் போகணுன்ற ஆசை இருக்கும். இவன் நடுவில் வந்து குட்டை குழப்பிட்டு இருப்பானு தெரியும். அதனாலே நான் மோஸ்ட்லி அதை வந்து நான் அவாய்ட் பண்ணணும்னு வச்சுக்காங்களேம்மா. உன் பொண்ணுக்கு உன் பிள்ளைக்கு உனக்கு பிடிக்காது, அதனால அதை வந்து நேராக வந்து முடிய பிடிச்சி தரத்தான்னு இருப்பான். அது காதுகிட்டா அதாவது 1000 முடி ஐயோ என்ற முடியை நான் பண்ணுற பாருன்னு நாங்களாம் இந்த கிருதா கிட்ட தரத்துன்னு இருப்போம் அப்படியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அதில் இன்னொருத்தர் வந்து ரொம்ப கலாச்சாரமான நேற்று, அதாவது வந்து முடியை பிடிச்சி இழுத்து அவங்க பேர் என்ன சிபி எல்லாம் விளாடும்பொழுது அதை நம்ம குறிப்பிட்டு சொல்லிட்டோமா இல்லாதது, அது ஒரு கலாச்சாரமாக அவருக்கு, அது மண்டையில் அவருக்கு முடி இருக்குது தான், அதனால் ஒரு கலாச்சாரமாக. இதுதான் அவர் வந்து அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், இப்படிலாம் நீங்களாம் வெளியே வர மாட்டீங்க, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதே மூஞ்சி தான் இப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லி உங்கள் எதிர்க்கு பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் அதே மாதிரி நான் ஒரு ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், அவன் தலகணமான ஆள் ஜாக்கி, தலகணம்லாம் கிடையாது ஆட்டிடியூடு, பொய்யால ஆட்டிடியூட்னா சாதாரண ஆட்டிடியூட்லாம் கிடையாது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு வர வரச்சது. அது அதில் வந்து என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு கமெண்ட் போடுறவங்க வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். தாராளமாக கரெக்டான ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு போறோம்னா பரவாயில்ல. நீ வந்து மூஞ்ச மறைச்சிட்டு வர்றவன், நல்லா மூஞ்ச வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறவன், ரெண்டு பேரும் வித்தியாசம் இருக்கு ஆக்சுவலி. அப்போ உன் தப்பு வந்து தப்புனா தப்பு இல்லைன்னு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப. இன்னொரு விஷயம் அதற்கான பதில்களை கொடுத்துட்டு கிடைக்கிறது விட்டு கொடுக்க கூடாது. எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் பெரிய சொன்னாரு, திரும்பவும் சொல்றேன், நான் சொல்கிறேன் யாரையும் எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. எனக்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் உதாரணத்துக்கு மனு கூட நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ ஃபஸ்ட்டு அவள் வந்து தாமரை காலம் இதுவாக ஃபேவராக கமெண்ட் பண்ணாலும் இப்போ காணவே காண ஆளு ரைட், அவங்களுடைய கருத்து அது, என்னுடைய கருத்து யாருக்காகவும் நம்ம மாற்றிக்கிறதே கிடையாது. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஆக்சுவலி நீங்கள் செய்கிறது சரியாக இருக்கும் பட்சத்தில் பிரேக் த ரூல்ஸ் பண்ணுறவங்க தான் ஜெயிச்சான் இந்த உலகத்தில். நல்லா கேட்டுக்கோங்க, பிரேக் த ரூல்ஸ் பண்ணவங்க தான் ஜெயிச்சான். இன்னொன்று அது பேர் என்ன, மயக்கமண்ட படத்தை சொல்ற மாதிரி குடிக்கிற வேலையை செய்யறதுக்கு சேம் குடிக்கிற வேலையை செய்யறது சொர்க்கம், நாலு பேர் பார்த்தாலும் சேர்த்தான், தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங் ரைட். ஸோ போலாம். இதில் வந்து தாமரை தாமரை வந்து எல்லாருக்கும் அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப, அதான் நான் சொல்லும்பொழுதே சொன்னேன் இல்லையா, அந்த பையன் மேலே தவறு கிடையாது. ஏன்னா நம்மளே வீட்டில் பார்க்கும்போது இரு பிரியங்கா அப்படின்னு பேசும்பொழுது அதே தான் அந்த பையன் வந்து பேசும். அப்பல அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் பிரியங்கா கிட்ட தான் கேமரா வந்து தொங்கிட்டான்னு வச்சுக்காங்க. அந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கு, என்னென்னோ பண்ணி எவ்வளோ சம்பாரிச்சிருக்கு, சும்மா அவங்களாம் வரல, அவங்க இன்னும் ஏழைப்பட்ட குடும்பத்தான் வந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நீ வந்து சிபியும் பிரியங்காவும் உசிப்பு விட்டா அந்த பையன் மட்டும் அந்த கேமரா பிடிச்சி தொங்கி இருந்தது உடஞ்சிருந்தா யாரு பொறுப்பு? இவங்க அதனால அது வந்து எனக்கு அந்த விஷயத்துல அக்ஷனா ரொம்ப பிடிச்சிருந்தது. சஞ்சீவ் பார்த்த பார்வையா இருக்கட்டும், சஞ்சீவ் அவருடைய பசங்க இருக்குங்க அவருக்கு, அவரு வந்து ஒரு கட்டத்துல வந்து அந்த பையன் கேக்குறாங்க, பிக்பாஸ் வந்து நீ வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க எங்க அம்மா சண்டை போடும்போது நீ ஏன் ஊடால வரீங்கன்னு, அது இல்லைனா ஒரு ஏதோ சொல்லும்போது இனிமே வராதிங்க அப்படின்னா, அப்புறம் சஞ்சீவ் சொல்ல அப்புறம் இப்பதான் ஃபார்முக்கு வரான் பையன், அவன் பேச விடுங்க பேச விடுங்க. இன்னொரு விஷயம்னா அவங்க பேசுறது நிறைய செஞ்சது நிறைய, நம்ம காமிச்சது ரொம்ப கம்மி, ஏன்னா இன்னைக்கு வர வரேன்.
ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாப்ல அப்படின்னு சஞ்சீவ் சொல்றதுக்கு முன்னாடி அந்த உள்ளார உட்காந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து மல்லிகைப்பூலாம் கொடுத்துட்டு அவங்க அம்மா திருப்பியும் வந்து கேட்பாங்க யாருக்கிட்ட என்ன பண்ண அப்படின்னு போதுதான் இந்த ஸ்கூல்ல உங்க அம்மா என்னடா பயங்கரமா அங்கெல்லாம் வந்து ஏரியால பயங்கரமா பேசுறாங்களா ஸ்கூல்ல எல்லாம் வந்து உங்க அம்மா பார்த்தனா அந்த பையன் கூட சொல்லு இல்ல இல்ல அவங்க எல்லாம் பிக்பாஸே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் பிரியங்கா வருஷமா பண்ண அம்மான்ட்டு இல்ல அதுதான் அதுக்கு அடுத்து அதான் சொல்ல வந்தேன் உள்ள வரும்போது பார்த்தா இவங்க அந்த கேமரா இது பண்ண வருவார்ல இவங்க பிரியங்கா டைவர்ட் பண்றதுக்காக கூப்பிடுவாங்க ஓங்கி ஒரு ஓங்கி ஒரு அது நம்ம அது பொண்ணு இல்லையா கதறிடுவாரு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அலறி உடஞ்சப்ப கூட வந்து ஒன்னும் சொல்லல தெரியும் இல்ல உடஞ்சப்ப கூட ஒன்னும் பெருசா ஃபர்ஸ்ட் பேசல உடையாம அடிக்கல அந்த கிறிஸ்மஸ் பொம்மையே போச்சுங்க அது சுத்தமா வந்து கண்ட கண்டல கடந்தது ஆக்சுவலி ஸ்னோமேன் ஒரு கோபம் அம்மா சண்டை போட்டுக்கிறாங்க பாசத்துல ஒரு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றதுல கூட ஓகே ஆனா இந்த வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி தூக்கி போடு அடிச்சு ஓட அப்படின்ற மாதிரி பிரியங்காவுக்கான வினைகளை அவங்களே தான் வச்சுக்கிறாங்க அதனால அதுதான் வந்து கும்மா குத்தம்னு வாங்கினேன் நல்லா நல்லா கொஞ்சம் லைட்டா வந்து மிஸ் ஆயிடுச்சு அதுக்கே ஒரு பதறி போட்டு எதையும் உடைக்காத அடிக்காத அப்படின்ற மாதிரி சொன்னப்புறம் தான் பையன் வந்து அமைதி காத்தன்னு வச்சுக்காங்க அப்புறம் இந்த இந்த மாமாக்கள் என்ன மாமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்போது சிவி மாமா பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அது ஓகே நல்லா இருந்தது ஸோ அதன் பிறகுதான் திருப்பியை வந்து கேட்பாங்க ஏன் பிள்ளைக்கண்ணில் பொய் தெரியுது எங்கே அப்பா அப்படின்லாம் கேட்டு பார்ப்பாங்க அந்த பையன் வந்து கடைசி வரைக்கும் சொல்லாது அது ஒன்று அது ஒன்று இவங்க ஒன்று சொல்லுவாங்க தாமரை அம்மாவுக்கு சண்டை போட வராது டக்குன்னு மைக் தெரியும் ஒண்ணு கொண்டுங்க முதல்ல நான் கிளம்புறேங்க அப்படின்னா ஏன்னா அப்படின்னு இல்லங்க எனக்கு பயங்கரமா ஒரு மாதிரி வயதா கலக்குது அப்படின்ற மாதிரி இல்ல அது என்னன்னா அவங்க நீங்க ஏன் சண்டை போட்டா ஊடால வரீங்க எல்லாம் சொல்றது இவங்க உடனே கேட்பாங்க அம்மா சண்டையே போடவே தெரியாது வரணும்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா போடுவாங்க அப்படின்ற மாதிரி வரணும் நேரத்துல ஒரு விஷயம் இப்ப ஃப்ரீஸ் அப்படின்ட்டு சஞ்சீவிக்கு ஒரு பாட்டு போடுறாங்க அழுது அங்கேயே இருப்பார் ஆக்சுவலி இவங்க வந்து உனக்காக போட்டாங்க என்னென்ன பாட்டு வரப்போது எது எதுக்கு என்ன வருதுன்னு அவங்க நல்லாவே தெரியும்னு வச்சுக்காங்களேன் இப்போ அவங்களுக்கு வந்து பையன் வந்தாங்க எப்படி புருஷன் வருவாங்க இல்லை யாரோ ஒருத்தன் வருவாங்க இந்த பாட்டு போட்டால் எப்படி மாமா வருவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அவங்க வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல இப்போ நடிக்கிறதா இயல்பாக இருக்கிறதா இயல்பாக அவங்க நல்லா கவனிச்சுன்னா போய் கதவுலையும் போய் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் அளவா இந்த கூடு இல்லாத கூட கலைச்சு விட்டு குருவி எப்படியே சுத்தும் அந்த மாதிரி சுத்துவாங்க உண்மையிலே உண்மையிலே சுத்துவாங்க அது மாதிரி இந்த பக்கம் ஓடுவாங்க அந்த பக்கம் இவங்க எந்த பக்கம் எங்க வருவாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஊன்னு ஆரம்பிப்பாங்க அப்புறம் படிக்கட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் சரி இதுக்கப்புறம் என்ன பண்றது இவங்க அவங்களையும் ஒரு மாதிரி தெரியும் நம்ம கொஞ்சம் ஓவரா போறோம் இல்ல வேணாம் அப்படின்னா அப்புறம் கதவு திறந்த அப்புறம் போய் கட்டிப்பிடிப்பாங்க ஒரு கிஸ் வாங்குவாங்க அது தட் இஸ் வெரி கியூட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் உண்மையிலே அந்த மனிதர் பார்சாரதி அவருக்கு வந்து ஜாக்கிடி சார்பாக வாழ்த்துக்கள் நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம்ல இந்த பார்வையை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த பார்வை சரியில்லை அவங்க சரின்னு ஒருத்தவங்க சொல்கிறோம் அப்போ வந்து அந்த மாதிரியான புத்தி கொண்டவங்க தான் அதை வந்து ஆதரிக்க முடியும் ஒன்று யோசிச்சு பாருங்க ஒருத்தவங்க வந்து தப்பை வந்து ஒருத்தவங்க ஆதரிக்கிறானா அந்த மாதிரி புத்தி கொண்டவங்க தான் அதை எனக்கு சொல்றது எந்த வருத்தமும் கிடையவே கிடையாது வரும்பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது அவருக்கு நல்லா தெரியுது அவர் வந்த உடனே என்ன சொல்வாரு எல்லாருக்கும் வந்து 83 நாள் இவங்க இருக்கிறது பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் நீங்க இல்ல அப்படி இல்ல இல்ல வந்துருவா அப்படின்னு இல்ல 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 நீங்க இல்லைன்னா அவ வந்திருக்க முடியாது நேர்மை இருந்தது பாத்தீங்களா அங்க வந்து தான் வீட்டுல தப்புல தப்பு தான் வருவாரு அவ்வளவுதான் இல்ல இது ஒரு விஷயம் ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இன்னொரு நடக்கும் இவங்க ரெண்டு பேரும் உள்ள வருவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்கார்ந்து உட்கார வச்சு எப்படி இருக்க ஒரே ஆச்சரியமா இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கதவை சதிர் போயிட்டே இருப்பாரு ராஜு ராஜு அந்த கிட்ட நிக்கிறது போறது எதுவுமே இல்ல எல்லாரும் வெளியே போய் உள்ளார கதவை சதிர் போயிட்டே இருப்பாங்க இன்னொன்னு தாமரை மாதிரி பின்னணியில இருந்து வந்தவங்களுக்கு இந்த வீடு பெரிய விஷயம் பிரியங்கா பெரிய விஷயம் அக்ஷரா மாதிரியான நாட்டுல பெரிய விஷயம் சிபி ராஜு எல்லாமே அவங்க பெரிய விஷயம் அது நான் தப்பு சொல்ல ஆனா அங்க நேர்மை இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட துளியளவு கூட இல்ல அப்படின்றத அங்க மேட்ரு அதை அவர் ரொம்ப அழகா அந்த வீட்டுல இருந்து வந்து சொல்லுவார் ஆக்சுவலி ஏங்க அதாவது அவர் சொல்றாரு நீ வந்து இந்த பிள்ளை வந்து அந்த ஒரு வார்த்தை சொல்லி அது தப்பு தப்பு ரொம்ப தப்பு அப்படியா அதுல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அக்கா கூட வந்து சொல் அதுக்கு தாமரை சொல்லுவாங்க அவங்க அக்கா கூட அதான் சொல்லிட்டு போகணும் வெட்டமே இல்லாம சொல்லுவாங்க அது எப்படி அது அதை விட அவங்க வந்து மாமா நிறுத்து மாமா அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து சீர்வாங்கன்னு வச்சுக்காங்க அவர் தெளிவா சொல்லுவார்
அந்த வார்த்தையை சொல்லாது சொல்லாது. சரி சரி ஓகே, இனிமே சொல்ல மாட்டேன் சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க, மடியில உட்கார வச்சுப்பாங்க, அப்புறம் பூ வச்சு விடுவாரு. அவர் வந்து வாடாப்பாவும் கூட வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாத்தையுமே சொல்லுவாரு, உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது, இந்த அக்கா தான் வாங்கி கொடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். வீட்டுல எல்லாம் இருக்கும்போது அவங்க அதை கேட்பாங்க, ஃபினான்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஃபினான்ஸ் எல்லாம் போய்கிட்டு தான். அதுல இன்னொன்னு அந்த அதுல வந்து இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இங்க கறி எல்லாம் சாப்பிடறேன், நீங்க எல்லாம் கறி எடுத்து சாப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு வீட்டுல ஒரு தவறை வந்து சுட்டி காட்டுறது பெரிய விஷயம். என்ன அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லி கொடுத்தது வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. அண்ட் ராஜுவுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்வாரு, நீ இருக்கிறதுக்கு காரணம் இவரும் ஒருத்தர், ரொம்ப முக்கியமான காரணங்கள்ல இவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க எப்படி விளையாடுறேன்னு கேக்குறப்பதான் அந்த வார்த்தையே அவர் சொல்வாரு, கோவத்தை குறைச்சுக்கோமா, இல்ல மாமா எப்படியாவது வந்து எங்களுக்குள்ள இங்க சண்டை எல்லாம் இல்ல, அவங்களை சண்டை மூட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு சூடியத்தி விட்டுருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் வந்து பாவனிய சொல்லுவாங்க, சக்காலத்தி இங்க வா அப்படின்னு. இல்ல இன்னொன்னு ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம் சொல்லுவாரு, முதல்ல சொல்றவங்களுடைய கருத்தை முதல்ல கேளு, கேட்டு அதுக்கான பதில வந்து தீர்மானமா சொன்னா பிரச்சனை இல்ல, எடுத்ததுமே வந்து சண்டை போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லுவாரு. அதே மாதிரி அவங்க சொல்றது வந்து நல்லா கேட்டுட்டீங்கன்னா உனக்கும் புரியும், அவங்களுக்கும் புரியும், நீ என்ன சொல்ல வரன்றது. அதுக்கு முன்னாடியே படபட படபடன்னு ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. நான் ரொம்ப அமைதியானவங்க ஏதோ சொல்லும்போது அப்படியே அமைதியில வந்து இப்படி இருந்துட்டா அப்படின்ற மாதிரி ராஜு வந்து கலாய்ப்பாரு. இன்னொன்னு எல்லாத்த விட இந்த பாயசத்துக்கு ஊர்ல வரணும்னா வந்து எட்டுன்னு வந்து நோ வந்து கொடி பிடிச்சி நான் ஒரு தூண் ஒரு வார்த்தை தூண் துப்பிட்டு விட்டார், துப்பு ஒருத்த மாதிரி தொழுட்டு விட்டார் அவர். அது வந்து அசிங்க, அது வந்து வீட்டுல இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாருன்னா, மா பாயசம் ஏதாவது கொடுக்கணுமா, தப்புதானே, தப்புதானே, அது தப்புனா தப்புதானே, அது வந்து அந்த வீட்டுல இருக்க அந்த நேர்மை இருக்குது, அதை ஒழுங்கா சொல்ற அளவுக்கு வந்து இருக்குது. இதுக்கு வந்து கூட வந்து அதாவது எப்பயுமே ஒரு விஷயம், ஒன்னு உன்னுடைய கொள்கையோடு இருக்கிறவங்க ஒரு தவறு செஞ்சா நீ கம்முன்னு இல்லையா, அது சரியா இருந்தா போராடணும். ஒண்ணுமே இல்லை எனக்கு பிடிக்குன்றதால நீ உள்ளார வரணும் வச்சுக்கோங்க, இட்ஸ் ரியலி பேட். That's it. அவர் வந்து ரொம்ப கியூட், அதாவது ரொம்ப கியூட்ங்கற இல்ல, ரொம்ப அழகா சொல்வாரு, நேர்மையா சொன்னாரு, தப்புனா தப்புதான், எல்லாரும் இருக்கறாங்க அங்க, சின்ன பாயசம் இப்படி பண்ணிட்டாங்க திரும்பவும் அத தான் நிறுவாங்க அவங்க. அதுதான் பிரச்சனையே, அதுதான் தான் செய்யறது எல்லாமே சரி மத்தது எல்லாமே தப்பு அப்படிங்கற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப தப்பானது, அது தவறானது, அதுதான் மேட்டர். அது அவர் ரொம்ப சொன்னார், தப்புனா தப்புதான், நான் பேசுவேன் சொன்ன விஷயங்கள்லாம் அதுதான். சி நீ அவங்க அவங்களோட இயல்பா இருந்திருந்தாங்கனாலே வந்து தாமரை வந்து சூப்பரா இருந்திருப்பாங்க. அந்த இயல்புக்கு மீறி அவங்க வந்து இங்க நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க வந்து அவங்களுடைய இது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அதுதான். அதுதான் அதுல வந்து மாற்றமே கிடையாது. அதனாலதான் இவ்வளவு சொல்லியும் கூட வந்து அவங்க வந்து இத்தனை பேர் வந்து பாயசம் மாட்ட சொல்லிட்டு போறாங்க, வெளியில எல்லாம் வந்து தப்புன்னு சொல்றாங்க, புருஷனாரே அவங்க நிறுவனத்தில் இருப்பாங்க, ஒரு சின்ன பிரச்சனையே பெருசாகிட்டாங்க. அதான் அந்த இடத்துல வந்து அவர் வந்து சொல்லுவாரு, கரெக்ட் பண்ணிட்டு போறாரு. ஒரு வரியில சொல்லணும்னா வந்து ரொம்ப நியாயமான ஒரு மனிதர், ரொம்ப நியாயமாகவும் ரொம்ப அந்த இடத்துல அவருக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு தெரிஞ்ச ஒரு மனிதர். இதுதான் நம்மளுடைய ரிவ்யூல வந்து தொடர்ந்து இதை வந்து இதனுடைய கருத்தோட நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஒரு கிராமத்து பின்னணி மனிதர் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா தாமரை கிடையாது, ஹஸ்பண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே நேரத்துல வந்தவர், ஆமா அதே நேரத்துல நான் மட்டும் நான் இது அந்த மாதிரியான ஒரு இல்ல சொல்றேன், கிராமத்துல தான் வந்தோம், அதனாலதான் நம்ம அதை வந்து அதை வந்து திரும்பவும் சுட்டி காட்டுறோம். இன்னொன்னு ஃபர்ஸ்டே காலையிலேயே வந்து என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. ஆக்சுவலி என்ன போடுவ கட்ட போற நீ
என் வீட்டிலேருந்து வருவாங்க புடவெல்லாம் கட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஆமீர் வந்து சொல்கிறார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் அப்படியே செகண்டில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் சொல்லுதான், ஆட் ஜஸ்ட் கீப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தொடர்ந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் அனைவருக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யானி சாரீஸ் அண்ட் யானி ஜுவல்ஸுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸ் எங்களுக்கு கொடுக்கலாம். இது வரைக்கும் ஆர்டர்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஒரு சில பேரோடது வந்து கரெக்டாக கிறிஸ்மஸ் டைமுக்கு கரெக்டாக போயிருக்கும், ஒரு சில பேரோடது வந்து அந்த டிலே இருந்தது பார்சல், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. மீண்டும் நன்றி, மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் மைசூர் சைனிங் ஆஃப்.